பாட்டு பாடும் சாமியார் எங்க இருந்தாலும் வரும்படி கேட்டுக்கொள்ள முடியும். அவ்வளவுதான் பாட்டு, அவ்வளவுதான் கூட்டவனே ஓடியாந்தே எங்க அப்பத்த மாவு செலுத்திருந்துச்சு. சரி, தம்மு குப்பரை விழுந்து நரைச்சிருச்சு. நீ பப்புன்னு போடலாம், நான் தெருவில் தருவேன். அதே எல்லாத்தையும் எப்படி கெடுத்து வச்சிருக்கேன். சத்தம் போடாத, போலீஸ் ரைடு கொடுத்து பிளாக்ல சரக்கு ஓட்டுறேன். எப்படித்தான் வைக்கிறேன் கை தட்டலாம். இதெல்லாம் வந்து கிடைக்காத ஜோக். பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், பாட்டு பாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற பொழுது இவர் பதில் பாட்டு பாடுறாரு. அதாவது பதில் பாட்டு கூட சொல்ல முடியாது. நாம் பாடுற பாட்டை சேர்த்து இவர் பாடுறாரு. பெரிய போட்டி பாட்டு மாதிரி இவர் பாடுறாரு. பெரிய உண்டி குச பேரு போகுண்ட. நீ பெரிய ராஜ சுலோசனா கீர்த்தி சுரேஷ் செஞ்ச கொண்டு எதையா சேர்க்கிறேன். அவங்க பெண், நான் ஆண். தொக்கெடுத்தாலும் இந்த மாலை ஏதோ பாலுகாச்சுக்கு போயிட்டு நிலையில கடந்தத கலாண்டு. இந்த மிஷின் ஏற்கனவே பாவம் ஒருத்தன் ஒரு இந்திக்காரன் வச்சிருந்தது. நீ சொன்னது வந்து வயிற்று எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா சாமியார் ஊரா இந்த இப்படி போட்டிருக்காங்களே அது வேஷத்துக்குன்னு. நீங்க கொடுக்குற காசை பூரா உண்டியில் அது இந்த ஹோட்டலில் ஓட்டு வச்சுக்கிட்டு காலையில் போய் எடுக்க முடியாம உடச்சு காத்தாலாம் சிரிக்குது. இவர நான் பாடிக்கிறேன் பேசிக்கிறேன். சிரிச்சீங்களா கை தட்டினீங்களா எதுக்கு இப்ப முடிச்சிருக்கியா? கோமாளி வேஷம்னால சிரிக்குது காத்தா. யாரு கேட்டேன்? ஏற்கனவே நீ கத்தி தேவை கூத்தத்தை பூரா சரிச்சுட்டேன். இருக்கிறாள் பத்தி விட்டு விட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கணக்கான பிறகு என் தொண்டையே அப்படித்தான். மிருதபஜனா, மிருதபஜனா நீக்கு யாரு மட்டுப்படலையே? தெரியலையா? கைய காட்டு, மூச்சல தோடு அழுத்து. ஒரே முண்டை. உங்க பேரு? ஏன் பேரு?
எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, அதான் என் பேரு. இந்த மேடையில முனி ஓட்ட இருக்கு, செஞ்சாவ கூன சாவர் என்று வாங்கிட்டு வாங்க. எலும்புச்சம்பளம் 51 இவனை படுக்க போட்டு ராமத்தே அட கிழ நீ விட்டு போய் படுனே பிரச்சனை ஆகி போச்சு. இவர் வந்து உண்மையிலே சாமினே, ஏன் மயில் கிடை சத்தியமா சாமினே. சன்மார்க்கும் பாசமார்க்கும் சத்குருமார்க்கும் கரணமார்க்கும், இதுல கரணமார்க்கமா அவருடைய மந்திரத்தால இவருக்கு நீர் வராம செய்யலாம். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, என்ன பேச முடியாது. இவரோட எத்தனை வருஷமா தான் நீங்க இருக்கீங்க? 20 வருஷமா இருக்கோம். 20 வருஷமா இருக்கிய, 20 வருஷமா நீங்க இருக்கீங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிறுச வந்து பரிசா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப நாளும் ரொம்ப நாள தூக்கத்துல நடக்கிற யாரு இருக்கு. இவருக்கே ஒண்ணு முடியாம தானே இங்க வந்து நினைக்காத. 52 உண்டாட்டி 60 புள்ள எப்படி முருகனுக்கு படிக்கட்டு மலையை அவரை பாக்குது.
இப்ப எங்க இருக்கு பொண்டாட்டி? இப்ப ஏன்னா பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய உன் பட்டை நீங்க அணிய முடியாது. ஆமா, ஒரு மனிதனா பட்ட பட்டை கிடைக்கல. ஒரு சிறிய சந்தேகம், நாங்களும் அருந்து வந்து சோமவான் மேடம், சோமவானம் சோமனம் புடிச்சு சோமவானம் சரி சரி, நாங்கள் அருந்து வந்து அது நீங்க பட்ட காய்ச்சல் சொல்றீங்க, அது எப்படி அது தெரியல சொல்லியா? நீங்க சொல்லியா அதாவது மக்களுக்கு குறிப்பிடின் நன்மை உண்டு. ஆமா, எதுவுமே தெரியாத ஆளு யாருமே இல்ல. ஆமா, அப்படிங்கிறப்ப நீங்க வந்து குறிப்பிடும் தன்மை உண்டு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, அப்ப அந்த பட்டை எப்படியா கட்டுறதுங்க? பிள்ளை 60 பிள்ளையா? 1.5 மணி நேரம், 3.5, அதாவது ஏன் இல்லடா 12 போர் மாதிரி கட்டு கட்டுன்னு இறக்கிருக்காங்க. ஒரு தாயும் சேயும் சேரணும், சேர்ந்தால்தான் பிள்ளை வரும். நீங்க நாங்க நினைச்சா கண்ணில இருந்து வருவோம், காதுல இருந்து வருவோம், வாயில இருந்து வருவோம், மூக்குல இருந்து வருவோம். இவ்வளவு கொஞ்சம் கூட அறிவுண்டு தாங்கிட்டு கண்ணுலையும் காதலையும் மூக்குலையும் போடுவோம். அப்படி இல்லையா? விட்டு விட்டு அறிவு அது இல்லையா? தோற்றம் சிருஷ்டி இருக்கட்ட. இப்ப என்ன மணி ஆயிடுச்சு? அப்ப பள்ளிக்கூடம் விட்டுருவோமா? அப்போ நீ தோத்து போன வீட்டுக்கு போயிரு, நல்லா இருக்கும் கும்பலையா உன்னைக்கு. வாங்க அப்பா இருக்காரா? வள்ளிகம் வள்ளிகம் இரண வளர இடையினும் மரியாதை. எங்க அப்பா பேரு பிரம்மா. ஐயோ, தமிழ் சொன்னாங்க நினைச்சா வர முடியாது சொன்னா எனக்கு முளப்பாரி கொடுத்தோம் நாங்க வரல. நமக்கு தர
தான் எலி வைக்கணும். சுத்த சொன்னது மக்களை கைத கட்டிட்டாங்க. நியாயமும் நான் நியாயத்தை கட்டப்படுறேன். காந்திக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம் கேட்ட இவருக்கும் எனக்கும் கூட தெரியல. இவங்களும் தெரியல, நீ சொல்லு. காந்தி வளைஞ்சிருப்பாரு, நேரு நேரு.
எடுத்து ஓடான படிச்சிருக்கான்டா. ஆனா நம்ம ரெண்டு பேரும் தோத்து போயிட்டமே. தோக்கல, இந்த சமாளிச்சு விட்டேன். இப்ப நாகரிக கிளமாத்த மகாபாரதம் ராமாயணம் தெரியும். மகாபாரதம் ராமாயணம் ராமாயணம் தெரியும். அவர் தெரியாது. சோ ராமாயணம் யா இதிகாசம் தெரியும். மகாபாரத போர் நடந்த ஊரு எந்த ஊர் எங்க நடந்துச்சு சொல்லு. சண்டையா என்ன சண்டையமா எவ்வளவு ஒற்றுமையா இருக்க சொன்ன சண்டையா விட்டாங்க நீ சொன்னியா. மகாபாரதம் அங்க சண்டை ஓட்டாங்கடா. மகாபாரதம் சண்டை ஓட்டு வெற்றிய காதத்தை தேவையில்லாம தலைவழிக்கிறாங்க. எதுக்கியா சண்டை போடணும்? இந்த போர் தேவையா? தேவையா? நான் இனிமே சொல்லி வச்சிருக்கேன். என்ன சண்டை போடா? அப்படியா? சரி, யார்கிட்ட சொல்லுவீங்க? நம்மளுக்கு வழிய தாண்டி போக முடியாது. அன்னக்கிளியே என் அருங்கிணியே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகளை எனக்கு நான் பயங்கிறேன் வரைக்கும் இந்த ஓம குச்சி பையன் எல்லா வேலையும் முடிச்சு விடுறானே. சாமி வந்திருக்காங்க. அப்ப நான் தெரியல.
சாமியார் கும்பலை கட்டியா சின்ன சிறுசுக்க நாங்க அறியாம செஞ்சு விட்டோம். கருப்பு தான் பொறுத்தாளன்னு உன் பிள்ளைய அது யாருப்பா செருப்பு தெரிஞ்ச மாதிரி பதில் சொன்னேன். மகரிஷி வந்திருக்கிறார் Let's go.
பச்சை பாம்பு. நாங்க ரெண்டு பேரும் மேல அதிக பாசம் உள்ள ஒரே ஒரு ஜீவன் அடே தங்கச்சிடா, எங்க சொல்ற பிடிக்கிறேன். என் மேல பாசம் உள்ள ஒரே ஒரு ஜீவன் நீ மட்டும்தான். நீ இந்த பயவுளையோட சேர்ந்துட்டு தனியா விட்டுட்டு வந்து தங்கச்சி இன்ஜெக்ஷன் போடாத ஒரு சவள புள்ள வந்திருக்கு. சவள புள்ளையா? சாமி வந்திருக்காது, நிறைய பாத்தீங்கன்னா இப்படியே வரும். சாமி வணங்குகின்ற சுவாமி, வந்தாரை பாமாலை பாடுகிறார். கொடுத்துருவா? விரும்புற கொடுக்குமா? சரி நம்பியின் அட்டமந்தான் துளித்த குலமகளே நீ வாழ.